ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கேக்கே பேசுகிறேன். இந்த வீடியோக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம டேர்டெவில் எபிசோட் 12 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸான எபிசோட் பார்க்கலன்னா போய் பார்த்துருந்துங்க, இல்லை நம்ம மண்டை குழம்பிடும். அப்படியே நம்ம சேனலுக்கு புது வந்தால் போய் சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் மறக்காமல் கொடுத்துருங்க. அப்படியே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸான எபிசோடில் என்ன நடந்திருக்கோன்னா, ஸ்டிக் என்ன பண்ணியிருப்பான், எலக்ட்ராவே சாவடிக்கிறதுக்காக ஒரு ஆள் அமைச்சிருப்பான். ஆனால் எலக்ட்ராவில் சாவடிச்சுட்டு ஸ்டிக்கை சாவடிக்கிறதுக்காக வந்துட்டு இருப்பான். இந்த விஷயம் மேட் தெரிஞ்சோடனே அங்கே போய் பார்க்கறதுக்கு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, கதையோட ஸ்டார்டிங் சீன் எலக்ட்ராவோட 12 வயசு சீன் காட்டுறாங்க. அப்பதான் எலக்ட்ரா வந்து பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கா, எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்டிக் தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், சண்டைனா அடிக்கல் விழதான் செய்யும், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப அங்க போயிட்டு அவங்களை எல்லாருமே துவம்சம் பண்ணி அடிச்சு போடுறா. அப்ப லாஸ்டா ஒருத்தனை போட்டு அடி 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 அடிச்சு மூஞ்சில இருந்து ரத்தமே வந்துட்டு இருக்கு. அப்ப ஸ்டிக்கே வந்து தடுத்து விடுறாரு. அந்த அளவுக்கு அந்த மாதிரி அடிக்கிறதுல அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப ஸ்டிக் வந்து தனியா எலக்ட்ரா கிட்ட சொல்றாரு, இப்ப நீ அடிக்கிறது தப்பு இல்ல, நம்ம ஆளுங்களை அடிக்கிற, அவனும் வரல நம்ம கூட கலந்துப்பான், நம்ம ஆளுங்களை அடிச்சு சாவடி கூட நம்மளுக்குள்ள சண்டையை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அது எனக்கு ஒன்றும் தப்பா படலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றா. அப்படியா, சரி ஏன் கூட மோது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்படியே கரண்ட் சீன் காட்டுறாங்க. அப்ப ஸ்டிக்குக்கும் எலக்ட்ராக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. அப்ப அடிச்சுக்கிட்டே அவ வந்து கேட்கறா, எதுக்காக என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை ரொம்ப முத்தி போற அளவுக்கு போயிடுது. அப்போ டேர்டெவில் வந்து தடுக்கிறாரு. இப்ப எலக்ட்ரா சொல்றா, அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணா தெரியுமா, என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப ஸ்டிக் வந்து சொல்றான், அதை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கேன், நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ரெண்டு பேருமே வாய மூட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேர்டெவில் சொல்றாரு. அப்படி அவங்க பேசிட்டே இருக்கும்போது நிஞ்சாஸ் வந்து அவங்களை அடிச்சு போட்டுட்டு ஸ்டிக்கை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்க வெளியே வந்து பார்த்தா அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லி கூட தெரியல, அதுக்குள்ள அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்ப எலக்ட்ரா வந்து கேக்குறா, எதுக்காக என்ன தடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டிக் வந்து உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணா ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அவன் காரணம் இல்லாம எதுக்கும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதனால மேட்ட வந்து என்ன பண்றாருன்னா, எலக்ட்ரா வந்து ஹெல்ப் கூப்பிடுறாரு. ஆனா அவன் சொல்றான், என்ன சாவடிக்க பார்த்தவனே நான் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இல்ல எலக்ட்ரா, ஸ்டிக்கை வச்சு ஹேண்ட் ஏதோ பிளான் பண்றாங்க, அது என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம தடுத்து அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப எலக்ட்ரா கேக்குறா, எதுக்கு அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், அவன் தான் நான் சின்ன வயசுல வேலைக்கு ஆகாத போது அவன் தான் என்ன ட்ரெயின் பண்ணான், அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக தான் இதை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றாரு. சரி நான் வரேன், வந்துட்டு என் கையில மாட்டினானா அவனை நான் சாவடிச்சிருவேன், உருக்க நீ வந்தா நீ சாவடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரா சொல்றான். இந்த மாதிரி ஒரு கதை கருத்தை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன், அதுக்கு நீங்க ஒன்னே ஒன்று தான் பண்ண, இந்த மாதிரி ஒரு சேனல் உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஹீரோஸ் லைன் ஏக்கத்துல 2016 வந்த சீரிஸ் பேர் தான் த டேர்டெவில். சரி, வளவளம் பேசாம கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க கொஞ்சம் ட்ரக்ஸையும் நிறைய டெட் பாடிஸும் வந்து எடுக்கிறாங்க. அப்ப கேரன் வந்து பிராங்க நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பிரெட் வந்து சொல்றாரு, அவனை நினைச்சு நீ கஷ்டப்பட்டு அவசியம் இல்ல, இங்க 20 பேர் மேல இறந்து போயிருக்காங்க, அதுல அவனும் ஒருத்தனா இறந்து போயிருக்கலாம், ஏன்னா நீ நேற்று பாத்தல அந்த எக்ஸ்ப்ளோஷன், இப்ப அதுல இறந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனால கேரனை வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் மேட் சீன் காட்டுறாங்க. மேட் வந்து அவர் ஆபீஸ்க்கு போயிட்டு ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபாகி அங்க வராரு. அப்ப மேட் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வராதுக்கு சாரிடா ஃபாகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பரவாயில்ல, உனக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம ஃபாகிக்கு இப்போ புது வேலை கிடைக்க போது அதையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உண்மையிலேயே நம்ம பிசினஸ் கவுந்துருச்சு நீ நினைக்கிறியா, நீ தானே சொன்ன, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாகி சொல்றாரு. அப்ப ஃபாகி வந்து கேக்குறாரு, எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் மேட் சொல்றாரு, அந்த நிஞ்சாவை தேடி வந்தேன், ஆனா அவனுங்க ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எஸ்கேப் ஆயிட்டானுங்க, அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு சப்வேல தான் போய் எஸ்கேப் ஆயிருக்கணும், அதனால தான் இந்த சப்வே மேப்ல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட் சொல்றாரு. அப்ப ஃபாகி சொல்றாரு, அவனுக்கு சப்வேல தான் போறானுங்கன்னா அவனுக்கு சரியான முட்டாளுங்க, வேற ஏதாவது வழியில தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலாக அவங்க யூஸ் பண்ணாத ரயில்வே டேலன்ஸ்ல வந்து போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாகி ஒரு ஐடியா கொடுத்தோன்னே, சூப்பர் ஃபாகி, நான் போய் முதல் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப மேட் வந்து போகும்போது கேக்குறாரு, ஃபாகி திருப்பி நெல்சன் மேடாக் சேர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா, நான் போன தடவையே அதுக்காக தான் வந்தேன், ஆனா நீயே அதுல முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாகி சொல்றாரு. அதனால மேட் வந்து அங்க வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மேட் என்ன பண்றாரு, அந்த டனல் வழியா போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே கேரன் சீன் காட்டுறாங்க. அப்ப அவங்க பாஸ் வந்து கேக்குறாரு, நீ கேரன் நீ அந்த இடத்துல தானே இருந்த, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா அவங்க எதுவுமே பேசாம போறாங்க. அப்ப அவங்க பாஸ் வந்து சொல்றாரு, நீ எதுவுமே சொல்லணும்னா நான் பேப்பர்ல என்ன போடுறது, எது வேணா போடுங்க, இதுக்கு மேல என்னால இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது, எத்தனை பேர் இறந்துட்டாங்க, பிளாக் ஸ்மித், பிராங்க் கேசில், எல்லாருமே சேர்த்து போயிட்டாங்க, இதுக்கு மேலே நியூஸ் வேணுமா உங்களுக்கு. அப்ப அவங்க பாஸ் வந்து சொல்றாரு, ஏன் ஜேர்னலிசம் வந்து இவ்வளவு கஷ்டம்னு நினைக்கிறேன், இது ஒரு ஈஸியான விஷயம் தான், நீ அதை மண்டையில ஏத்திக்காம நார்மலா பிஹேவ் பண்ணலாம்ல, அதுவும் இல்லாம நீ பிராங்க் கேசில் மேல ஏன் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, அவன் பைத்தியக்கார சைக்கோபாத் தானே, அப்புறம் என்ன, அவன் ஒன்னும் சைக்கோபாத் கிடையாது, அவன் ஒரு நல்லவன், அவன் நிறைய பேர் சாவடிச்சான் மட்டும் பேப்பர்ல போட தெரியுதுல, அவன் ஒரு குழந்தைக்கு அப்பா, குடும்பஸ்தன், அதுவும் இல்லாம மெரைன்ல ஒர்க் பண்ணிருக்கான்னு உங்க பேப்பர்ல யாராவது ஒருத்தர் போட்டீங்களா, யாருமே போடல, அவன் ஒரு கோலகாரன் கோலகாரன் மட்டும் போட்டிருக்கீங்க. அப்ப நீ சொல்ல வரத பார்த்தா இந்த கதை முடிஞ்சிச்சுன்றியா, இல்ல இல்ல நான் எனக்கு இன்னும் நிறைய
டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே டைம்ல மேட்ச் இன் கட்டுறாங்க. அப்ப அவர் டனலுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது நிறைய பாதையா பிரியுது. அவருக்கு எந்த பாதையில போகணும்னு சொல்லி சரியா தெரியல. அதே டைம்ல அந்த நிஞ்சா வந்து அவங்களுக்கு பின்னாடி சைலண்டா வந்து நிக்கிறாங்க. ஆனா மேட் தான் லோக்கலுக்கே தூக்கலாச்சு. அதனால அவருக்கு அவங்களோட ஸ்வாட வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு நிஞ்சா கையால சண்டை போடுறானுங்க. அதனால மேட்டுக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அப்ப மேட் அடிச்சுட்டு அவனுங்க ஓடுறானுங்க. அவங்க கையில இருக்க ரத்தம் கீழே சொட்டுறதை வச்சு அவர் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாரு. அப்ப கேரன் என்ன பண்றாங்கன்னா நிறைய பிராங்க் கூட ஒர்க் பண்ணிருப்பாருல கர்னல், அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க போயிட்டு பிராங்க் பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச்சு போடுறாங்க. அப்ப கேரன் வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, நேத்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுல ஷிப்மெண்ட்ல உங்களுக்கு தெரியுமா? நான் பார்த்தேன், ட்ரக் டீலிங்க்கு ஏதோ அதானே. அப்ப கேரன் சொல்றாங்க, அதுல பிராங்கோ இன்வால்வ் ஆயிருந்தான். நான் அங்க காலையில வரைக்கும் இருந்தேன், நிறைய பேரோட பாடியெல்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க போட்டோ வந்து பாக்குறாங்க. காலையில ஒருத்தர் செத்து போயிட்டு இருப்பான், அவனோட போட்டோ இவர்கிட்ட இருக்கு. அதை பார்த்தோன்னே கேரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால கேரன் வந்து நைஸா நழுவலான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவர் பிடிச்சி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் மேட்டும் ஒரு அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போறாரு. ஆனா அவனுங்க கையாலே அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. மேட்டுக்கு வந்து கவனிக்கவே முடியல, ஏன்னா இவனுங்க நிஞ்சா ஹார்ட் பில் லெவலா லோவா வச்சிருக்காங்க. அதனால அவரால் மூவ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அப்ப மேட்டோட காதுக்கு ஸ்டிக் பேசுறது வந்து கேக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களோட ஹார்ட் பீட் கேக்கலன்னா என்ன, அவங்க மூச்சு வாங்குறத கேளு, அதை வச்சு அடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி மேட் பண்ணி அவங்களை அடிக்கிறாரு. அப்ப இந்த ஸ்டிக்க அந்த ஜாப்பனீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா சித்திரவதை பண்றாங்க. அதுக்கப்புறம் கேரன் சீன் காட்டுறாங்க. அப்ப அவன் என்ன பண்றான்னா கேரனை வந்து கார்ல ஏத்திட்டு கூட்டிட்டு போறதுக்கு பாக்குறான். அப்ப அந்த காரை ஆன் பண்ணவனே ஒரு பாட்டு வருது. இது வேற எந்த பாட்டும் இல்லை, பிராங்குக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்லிப்பார்ல அந்த பாட்டு தான் இது. அதுலயே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பிராங்க் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது பிராங்க் வந்து இன்னொரு வண்டியில வந்து இடிச்சிடறாரு. அதனால அவங்க ரெண்டு பேருமே மயக்கமாயிடுறாங்க. அதே டைம்ல சிக்ஸ்டீன் காட்டுறாங்க. அப்ப அவனை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கும்போது மேட் வந்து காப்பாத்துறாரு. அப்ப ஸ்டிக் வந்து மேட்டை பார்த்து சொல்றாரு, உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்டா. அப்ப மேட் வந்து சொல்றாரு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க கிளம்பும் போது எலக்ட்ரா வந்து அங்கே நிற்கிறா. அப்போ எலக்ட்ரா சொல்கிறான், சின்ன வயசில் என்ன சொன்னேன், என்னை விட்டுட்டே போக மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன், என்னை சாவடிக்கவே துணிஞ்சிட்டேன், நான் எப்படி நான் விடுறது, மேத்யூ நீ குறுக்க வராது தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அட்டாக் பண்ணும்போது மேட் வந்து தடுக்கிறாரு. அப்போ நோபு வந்து சொல்கிறான், பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் கஷ்டம், வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க இஷ்டப்படி தான் இருப்பாங்க, நீ எப்படி கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கை பார்த்து அவன் கேட்குறான். அதே டைமில் அப்படியே நோபோட ஆளுங்களாம் அவங்களை சுற்று போட மேட்டுக்கும் எலக்ட்ராக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே எலக்ட்ராவோட சின்ன விஷயம் காட்டுறாங்க. அப்போ எலக்ட்ரா ஒரு பையனை அடிச்சு போட்டிருப்பாள், அந்த பையன் கரை வச்சுட்டு எலக்ட்ராவை அடிக்க வந்திருப்பான். ஆனால் எலக்ட்ரா என்ன பண்ணியிருப்பா, அவனை சாவே அடிச்சிருவான். இந்த விஷயத்த ஸ்டிக்கும் அவன் கூட இருக்க ஆளும் பார்த்துருவாங்க. அதனால அவன் கூட இருக்க ஆள் என்ன சொல்லுவானா, இவளை நீ வச்சு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், இவள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனால் ஸ்டிக் என்ன சொல்கிறாருனா, இவளை நான் பார்த்துக்கிறேன், இவளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். அப்படியே ஸ்ட்ரிக் என்ன பண்ணுறாருனா அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்படியே கரன் சீன் காட்டுறாங்க. அப்போ நோபு என்ன சொல்கிறான்னா, எலக்ட்ரா உனக்கு உண்மைகள் தெரிய வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நாங்களாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நோபு வந்து கேட்குறான். நீங்களாம் ஹேண்டு தானே, யார் கீழே ஒர்க் பண்ணுறோம் தெரியுமா, ஏதோ பிளாக் ஸ்கை அது கீழே தானே, அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு மேட் வந்து ஸ்டிக்கிட்ட கேட்குறாரு. எல்லாத்தையுமே இழந்துட்டோம், அவங்க எப்படியோ பிடிக்க போகிறாங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீ ஸ்டிக்கை நம்பிட்டு இருந்தல சின்ன வயசில், எங்கே கிட்டேருந்து உன்னை பறிச்சிட்டான், ஆனால் திருப்பி நீ எங்கள் பக்கமே வரப்போகிற. அப்போ எலக்ட்ராக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியல. அப்போ நோபு வந்து சொல்கிறான், நீதான் எலக்ட்ரா பிளாக் ஸ்கை, இந்த விஷயத்த உங்ககிட்ட ஸ்டிக் மறைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உனக்கு தலை வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோபுவும் அவங்களோட ஆளுங்களும் வந்து தலை வணங்குறாங்க. இந்த விஷயத்த பார்த்து மேட் குழம்பி போகிறாரு. எப்படி எலக்ட்ரா அவனை ஏமாற்ற நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ எலக்ட்ரா மேட் பேச்சு கேட்காம அவங்க பக்கத்துக்கு போய் சேர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ எலக்ட்ரா ஸ்டிக்கை பார்த்து கேட்குறான், இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் வந்து சொல்கிறாரு. அதனால தான் சேஸ்ட்ல இருக்கவங்க என்னை வெறுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான். எலக்ட்ரா வந்து ஒரு பிளாக் ஸ்கையாக இருக்கிறதுனால தான் அவளுக்கு கொலை பண்ணுறதுல அவ்வளோ பிடிச்சிருக்கும். ஏன்னா பிளாக் ஸ்கையாக வரப்பெற்றவங்க சின்ன வயசுலேருந்தே கொலை பண்ணுறது வந்து அவ்வளோ ஆர்வமாகிடுவாங்க. அதனால தான் எலக்ட்ராக்கு வந்து கொலை பண்ணுறது வந்து அவ்வளோ பிடிக்கும். அப்போ எலக்ட்ராவும் உணர ஆரம்பிக்கிறா, ஒருவேளை நான் இவங்க டீமாக இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேட் எவ்வளோ சொல்கிறாரு, வேணாம் எலக்ட்ரா அவங்க நம்பாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எலக்ட்ரா கேட்குற மாதிரியே இல்லை. அப்படியே அவங்க பாஸ் சீன் காட்டுறாங்க. அப்போ ஸ்டிக் என்ன பண்ணோன்னா, ஒரு பணக்கார வீட்டில் போயிட்டு எலக்ட்ரா விட்டுருவான், நீ இங்கேருந்து வளர்ந்துக்கிட்டே கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போ அப்படியே கரண்ட் சீன் காட்டுறாங்க. அப்போ எலக்ட்ரா வந்து மேட்டை பார்த்து சொல்கிறான், நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் என்னை மாற்றிக்கிறதுக்கான என்னால் முடியல, அதனால் நான் ஸ்டிக்கை சாவடிக்கிறது உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ என்னை சாவடிச்சு தான் நீ அவனை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மேட் வந்து அவளோட ஹார்ட் பீட்டை பார்க்குறாரு. அவள் இருக்கிற நிலைமைக்கு மேட்டே சாவடிக்கலான்னு முடிவெடுத்திருப்பான். அதுக்குள்ளே மேட் வந்து அவளோட கத்தியை பிடுங்கி அவளை தடுத்துடுறாரு. அப்போ எலக்ட்ரா வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ண பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஸ்டிக்கும் ரெடியாக வர்றாரு. அப்போ அவங்களுக்குள்ளே பெரிய சண்டை நடக்குது. அப்போ அங்கே இருக்க எல்லாரையும் வந்து மேட் கவனிச்சிக்கிறாரு. ஸ்டிக்கும் எலக்ட்ரா வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க.
அதே டைம்ல கேரன் சீன் கட்றாங்க அவங்க அப்பதான் கண் விழிச்சு அந்த கார் விட்டு வெளியே வராங்க அப்ப பார்த்தா அந்த கர்னல் வந்து காணோம் அப்ப அவங்க திரும்பி பார்க்கும்போது ரத்தம் தடை இருக்கு அந்த தடையத்தை நோக்கி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த கர்னல் எங்க இருக்காருனா பிராங்க் கிட்ட தான் இருக்காரு பிராங்க் வந்து அவனை அடிச்சு கொலலான்னு பார்க்கும்போது அப்ப கேரன் வந்து சொல்றாங்க அவனை கொலை பண்ணணும் அவசியம் இல்ல பிராங்க் அப்ப அந்த கர்னல் வந்து சொல்றான் இதெல்லாம் ட்ரக் டீலிங்ல நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா இல்ல கேண்டர்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அதை பார்த்துட்டு கேரன் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் என்ன முதலேருந்து எனக்கு சொல்லு எனக்கு புரியவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஃப்ராங்க் வந்து எதுவுமே சொல்லாமல் அவனை தரத்தரன்னு அந்த வேற ஸ்கூலில் எடுத்துகிட்டு போயிடுறான் இப்போ ஃப்ராங்க் இதை பற்றி எதுவுமே சொல்லனா எனக்கு செத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் நான் ஆல்ரெடியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு சாத்திட்டு உன்னை எதில் சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்காரு ஆனால் அவன் ஓவராக பேசுறதுனால அவனை கன் எடுத்து ஒரே ஷாட்டில் சாவடிச்சிடறாரு இந்த விஷயத்தை கேரனை வந்து கேட்குறாங்க அப்படியே கேட்டுட்டு அழுதுன்னு கண்டுக்காமல் போயிடுறாங்க அப்போ அப்படியே எலக்ட்ராசின் காட்டுறாங்க அப்போ ஸ்டிக் வந்து சொல்கிறாரு இப்போ மேட் தான் அவன் மேலே அக்கறை வச்சிருக்கான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாரு அப்போ ஃப்ராங்க் சீன் காட்டுறாங்க அப்போ ஃப்ராங்க் வந்து இந்த பணத்தை தடமே இல்லாமல் பண்ணலான்னு சொல்லி அங்கே இருக்க துணி எடுக்கும் போது அங்கே ஏதோ ரகசிய ரூம் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் ஃப்ராங்குக்கு சொல்லவா வேணும் அதுக்கப்புறம் டேட் டெவல் சீன் காட்டுறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க ஆளுங்களாம் அடிச்சு போட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது நோபோவை வந்து தடுக்கிறான் அவனையும் அடிச்சு தூக்கி போட்டுருக்காரு ஆனால் நோபோ வந்து திரும்பி எழுந்துக்கிறான் அப்போ அவங்க ஆளுங்கிட்ட என்ன சொல்கிறான்னா டேட் டெவல் கண்டிப்பாக சாகணும் அப்படியே இந்த எபிசோட முடியுது இதோட எபிசோட் 13 வந்திருந்தா எல்லாமே தெளிவாக தெரிய வரும் ஸோ அதுதான் லாஸ்ட் எபிசோட் அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு சீரிஸ் இருக்குது அந்த சீரிஸ் போட்ட பிறகு எல்லாமே பொறுமையாக போடலாம் ஏன்னா December 17 மேலே விச்சர் வரப்போகுது நிறைய சீரிஸ் லைனாக வந்துட்டே இருக்க போகுது அதனால கரெக்டாக எல்லாத்தையும் முடிக்கணும் சில சீரீஸை செலக்டடாக வச்சிருக்கேன் அதை முடிச்சிட்ட பிறகு நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ நான் உங்கள் கே ஷேனிங் ஆஃப் கே பாய்